वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா ஒரு சூப்பரான பராட்டா ரெசிபி தாங்க என்ன பராட்டா அப்படினு பாக்குறீங்களா பம்கின் மசாலா பராட்டாங்க ரொம்ப சூப்பரா சாஃப்ட்டா ஹெல்தியா பாருங்க ரெண்டு பக்கமும் எம்மியா நல்லா வந்து குக்கா இருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் yellowish கலர்ல உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியா டைட் இருக்கவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் நீங்க இந்த மாதிரி ஏஜ்ட் பீப்பிள் வளர குழந்தைங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கும்ங்க இது கூட நான் என்ன சர்வ் பண்ண போறேன் அப்படினா वजिटेबल कुर्मा दा ना आड पने रखें निंगा पराठा वंदु प्लेन आवुं सापला ओन्नु प्रच्चन कड़े आदु उंगल काडिस्टोन न्यूट्रीशेसा रुकनु अपड़ी ना निंगा नमारी कुर्मा ग्रेवी कुंजो आड पने इकला ना वंदु वजिटेबल कुर्मा दा सर्व पन्रा नाने की इंदा रेसिपी वंदु रुम्ब रुम्ब हेल्थी इंगा सॉफ्टा रुकु चपाती सा इंदा पराठा सापर रुम्ब सॉफ्टा आवुं रुकु उंगल कु चटनु पने रा रुम्ब टाइम एड़का दु रुम्ब नरे नीड नरे पुट आड पने उंटर दु कड़े आदु वांग इंदा रेसिपी एपड़ी पन्रा दु वीडियो कुला पे टकनु पाकला ना ओरु प्लेट ला मंजल पूशनिका तोल सीविट विधेयल क्रियेट पड़ी वचरें उ वीट आलुकमारी एव्लो वेमो अंतमारी क्रियेट पड़ी एड़क अब वन इज टू टू रेश्यो इत व नम्बर रेगुल यूस पड़े चपाती गोध नम्बर पंग क्रियेट पड़ा अब रे पंग गोधल वीटल आलूंगा अदार मल्टिप्ले पड़ी मवोड क्वांटिटी अब पूशनिको क्वांटिटी இதுக்கு ஆட் பண்ற மசாலா ஐட்டம் என்ன அப்படினா ஒரு இன்ச் வந்து இஞ்சி வந்து ஒரு அரை இன்ச் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கோங்க இது சீரகத்தூள் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் ஓமம் க்ரஷ் பண்ணி வெச்சிருக்கேன் நானு கருவேப்பிலை இந்த மாதிரி ஃபைனா கட் பண்ணிருக்கேன் மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இது மட்டும் தான் இந்த மசாலாக்கு ஆட் பண்ண போறோம் நம்ம இப்போ இது எல்லாமே எடுத்து நம்ம இந்த கோதுமை மாவுல ஆட் பண்ணிட போறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சுக்க போறோம் தண்ணி மேக்ஸिमम தேவைப்படாது தேவைப்பட்டுச்சுனா தண்ணி தெளிச்சு தான் ஆட் பண்ணணும் நீங்க ரெகுலரா எப்படி நீங்க சப்பாத்தி பிசைவீங்களோ அந்த மாதிரி நம்ம பிசைய போறோம் நம்ம ஏன்னா பூஷ்ணிக்கால தண்ணி நிறைய இருக்கும் நமக்கு அதனால வாட்டர் வந்துட்டு பார்த்து தேவைப்பட்ட மட்டும் தெளிச்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோ அதே மாதிரி பிசைஞ்சிட்டு எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காட்றேன் நல்லா பிசைஞ்சு வெச்சாச்சு பாருங்க என்ன அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குது நம்ம ஜஸ்ட் ஒரு கை வச்சாவே உள்ள போன அந்த அளவுக்கு சாஃப்ட்டா நான் பிசைஞ்சு வச்சிருக்கேன் நான் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டேன் நம்ம ரெகுலரா சப்பாத்தி பண்ணா எவ்வளவு நேரம் ரெஸ்டிங் ஹவர் கொடுப்போமோ அந்த மாதிரி செஞ்சு இத க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் நம்ம ஜெனரலா 1/2 ஹவர் ரெஸ்டிங் ஹவர் கொடுப்பேன் அந்த மாதிரி 1/2 ஹவர் ரெஸ்டிங் ஹவர் ஆட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம பராட்டா பண்ணிரலாம் 1/2 ஹவர் ஆயிடுச்சுங்க நாம மாவு எந்த அளவுக்கு எனக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் எடுத்து வெச்சிட்டு சப்பாத்தி கட் எடுத்து வச்சிருக்கேன் நானு இப்போ நம்ம வந்து நம்ம எப்பவுமே பண்ற பராட்டா மாதிரியே நம்ம வந்து தேய்ச்சிக்க போறோம் நம்ம இத மாவு இந்த மாதிரி நான் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் பவுடர் தேவைப்பட்டுச்சு அப்படினா நம்ம அந்த கோதுமை பவுடர் லைட்டா ஸ்பிரிங்கிள் பண்ணி நம்ம வந்து எப்போ பண்ற மாதிரி பண்ணிக்கலாம்ங்க மாவு பாத்தீங்க அப்படினா நம்மளோட இதுல வந்து ஒட்டவே ஒட்டாது ஏனா தெளிச்சி கொஞ்சம் ஆட் பண்றதால ஸ்டிக்கினஸ் அவ்வளோவா இருக்காது இதுல रेगुलर நீங்க மாவு தரட்ற மாதிரி தரட்டிக்கலாம் நீங்க சப்பாத்தி தரட்ற மாதிரியே சப்பாத்தி நல்லா தரட்டாச்சுங்க பாருங்க நம்ம எப்படி நம்ம ரெகுலரா சப்பாத்திக்கு தரட்டுவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் திக்காவ லைட்டா தரட்டிக்கோங்க நல்லா பாருங்க ஒட்டாம நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து தோசை சப்பாத்தி கல்ல போட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் கல்லு சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம நம்மளோட பராட்டாவை ஆட் பண்ணிரலாம் லைட்டா பபிள்ஸ் வந்துட்டிருக்கு பாருங்க லைட்டா டோஸ்ட் ஆயிருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்றலாம் இப்போ பாத்தீங்களா லைட்டா இந்த தெல்லாம்க்கு சிவக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பராட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா ரொம்ப நல்லா ஹெல்தியா இருக்கும்ங்க அதே மாதிரி ஸ்டஃப்பா இருக்கும் உங்களுக்கு இது மசாலா பராட்டாவா இருக்கறதால இது அப்படியேவும் சாப்பிடலாம் இல்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து சைடு டிஷ் வேணும் அப்படினா நம்ம வெஜிடபிள் குருமாலாம் ஆட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாவும் ரொம்ப ஸ்டஃப்பிங்கா இருக்கும் நமக்கு இந்த மாதிரி சாப்பிடுறப்ப அந்த வெஜிடபிள் வந்து உள்ள ஈஸியா அடைக்கலாம் நிறைய பேர் பூசணிக்காய் சாப்பிடவே மாட்டாங்க ஒரு நீர்க்காயா இருக்கு நம்ம பொரியல் பண்ணுவோம் குழம்பு பண்ணுவோம் இந்த மாதிரி பராட்டாவா பண்றப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இப்போ தப்பு பதர் பேர்லாம் பாருங்க நல்லா தவந்துருச்சு இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிரலாம் டைட்ல இருக்கவங்க கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது உங்களுக்கு ஏன்னா பூஷ்டிக்காக அந்த ஒரு டைட் இருக்கவங்க ரெகுலரா எடுத்துப்பாங்க அது நல்ல கெபாசிட்டி இருக்கு weight reduce பண்றதுக்கு அதனால வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஆயிலே ஆட் பண்ண கூடாது டைட்ல இருக்கீங்க அப்படினா இந்த மாதிரி ஆயில் எல்லாம் ஆட் பண்ணாம நீங்க இந்த மாதிரி பராட்டாவை செஞ்சு சாப்பிடுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பக்கம் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிரலாம்
ஆயில் வேண்டாம் அப்படினு நினைக்கறவங்க வெறும் சப்பாத்தியா நீங்க ஃபுல்கா மாதிரியே ஜஸ்ட் டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் நீங்க அதே மாதிரி கிட்ஸ் குடுக்குறீங்க அப்படினா நீங்க ghee ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படினா நல்லா செவந்துச்சு கலர் பாத்தீங்கன்னா நல்லா yellowish கலர்ல உங்களுக்கு அப்படியே இருக்கு நம்ம வந்து ஃபைனா கிரேட் பண்ணிருக்கோம் பூசணிக்காய் அதனால வந்து வாயில தட்டுப்படவே படாது நமக்கு கலரிங் வந்து மஞ்சள் ஆட் பண்ணதால இந்த கலர் ஆட் ஆயிருக்கு நமக்கு மஞ்சள் கலர் வேண்டாம் அப்படினாலும் பட் லைட் ரொம்ப ரொம்ப மைல்ட் yellow கலர் வந்து குடுக்கு நம்ம பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கிறதால நல்லா எல்லா பக்கமும் நல்லா சவந்திருக்கு இத பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப அழகா கோல்டன் பிரவுன் நமக்கு நல்லா வந்திருக்கு இது கொஞ்சம் லைட்டா சவக்கட்டும் இது கூட நம்ம வந்து குருமா சர மாதிரி குருமா கிரேவி நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க நமக்கு நம்மளோட பராட்டா ரெடி ஆயிடுச்சு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் நம்மளோட யம்மியான டேஸ்டியான பம்கின் மசாலா பராட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு ரெண்டு பக்கமும் சூப்பரா டோஸ்டா இருக்குங்க ரொம்ப யம்மியா இருக்கும் டேஸ்ட் இது கூட வந்து நீங்க சைடிஷ் சொன்ன மாதிரி நீங்க என்ன வேணானோ ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்ங்க பிடிச்சிருக்கு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and don't forget to hit the bell icon thank you